Hi friends, welcome to Study with Singapenny. இன்றைக்கு நம்ம வீடியோல 6th term 1ல இருக்கிற இயல் 2ல முதல் பகுதி சிலப்பதிகாரம் இதில் இருக்கிற ஒரு பாடலை பார்க்கலாம். திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அளர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான். மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று சுரத்தலான். இந்த பாடலை எழுதியவர் வந்து இளங்கோவடிகள். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்குற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதைப்போல் வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகிற்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மலை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். இந்த பாடல்ல முதல் மூன்று வரிகளில் நிலவின் குளிர்ச்சியையும், அடுத்த மூன்று வரிகளில் ஞாயிறின் செம்மையையும், அடுத்த மூன்று வரிகளில் மலை உடைய பயனையும் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற பொருள் அறிக பார்க்கலாம். திங்கள் நிலவு அலர் மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் கொங்கு மகரந்தம் மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல். இதில் திங்கள் அப்படின்னா நிலவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அலர் மலர்தல் இதுவும் தெரிஞ்சது தான். இதில் பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். இந்த கோட்டு அப்படிங்கிறது நம்ம கோட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டோம்னா கோட்டைனாலும் சிகரம்னாலும் ஒன்று தான். அப்போ பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். நாம நீர் நீர் எங்கே இருக்கும்? கடல்ல. அப்ப நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். அடுத்த பகுதி காணி நிலம், அதை பத்தி பார்க்கலாம். இயல் 2ல் இரண்டாவது பகுதி காணி நிலம். இதுல ஒரு பாடல், இது பாரதியார் பாடல். இதை பார்க்கலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரக்கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போல் நிலாவொளி முன்பு வரவேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேண்டும் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு. இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அதில் தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீரை உடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். கிளநீரும் கீற்றும் தென்னை மரங்களும் வேண்டும். முத்து போன்ற நிலாவொளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலோசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இப்போ இதில் இருக்க பொருள் அறிக பார்க்கலாம். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம்
உள்ளம், கிணறு, கேணி, முத்துச்சுடர், நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். இது வந்து பொறுத்துக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.